நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தந்தைன்னு அறியப்படுற மிகச்சிறந்த உயிர் வேதியியலாளர் செல்மன் வாக்ஸ்மேன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1888 ஜூலை 22 அன்னைக்கு உக்ரைனுடைய வினிட்சா ஆப்லாஸ்டில் இருக்கிற நோவா பிரைலுக்கால ஒரு யூத குடும்பத்தில் ஜேக்கப் வாக்ஸ்மேனுக்கும் ஃப்ரெடியா வாக்ஸ்மேனுக்கும் மகனாக பிறக்கிறார் செல்மன் ஆப்ரஹாம் வாக்ஸ்மேன். இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யூதர்களாக இருந்தனால இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது. இதனாலேயே யூத மத நூல்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை சின்ன வயசுலேருந்தே செல்மன் வாக்ஸ்மனுக்கு சொல்லி கொடுத்தே வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் பிரைலுக்கா பிரைமரி ஸ்கூல்லையுமே செல்மன் வாக்ஸ்மனை சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கூலில் செல்மன் வாக்ஸ்மன் படிக்க ஆரம்பிக்கும் போது இவர் ரஷ்ய மொழியை தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த ஒரு காலத்திலெல்லாம் உக்ரைன் அப்படின்றது ரஷ்யன் எம்பையர் கீழே தான் இருந்தது. ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு அங்கமாக தான் இருந்தது. இதனால இவர் வந்து ரஷ்ய மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த மொழியை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மொழியிலேயே இருக்கக்கூடிய இவருடைய மத நூல்களையுமே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் இந்த மாதிரி நூல்களெல்லாம் படிக்கும்போது ஒட்டுமொத்தமாக சின்ன வயசுலேயே இவர் இவருடைய மத நூல்களை வந்து படித்து முடிச்சிடுறாங்க. வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மத நூல்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை வந்து இவர் கடைபிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒழுக்கமான ஒரு நபராகவும் இந்த ஒரு சின்ன வயசுலேயே செல்மன் வாக்ஸ்மேன் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் இவர் மேற்படிப்புக்காக, அதாவது இந்த ஒரு சமயத்தில் இவர் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹைஸ்கூலும் வந்து சேர்றாங்க. ஸோ அந்த ஹைஸ்கூலும் ஜிம்னேசியம் ஹைஸ்கூலில் சேர்ந்து இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் இவர் இந்த நேரத்துல எல்லாம் மத நூல்கள் எல்லாம் படிச்சிட்டனால பொதுவான நிறைய புத்தகங்கள் எல்லாம் தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா வரலாறு சார்ந்த விஷயங்களை வந்து படிச்சிருக்கிறாங்க. அடுத்து போக போக இவர் அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லயும் ஆர்வம் வந்திருக்குது. ஸோ சயின்ஸையுமே வந்து இவர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா சயின்ஸ்ல இந்த உயிரியல் தான் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம பாட்னி அப்படின்ற தாவரவியல், ஸோ அந்த பாட்னி பயாலஜி இந்த ரெண்டையுமே இவர் ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் சில நேரங்களில் இவர் விவசாய நிலங்களுக்கு போய் விவசாயமும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படித்தான் இவருடைய ஸ்கூல் படிப்பு முழுக்க முழுக்கவே செல்மன் வாக்ஸ்மேனுக்கு வந்து அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே இவருடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கப்புறமா 5th ஜிம்னேசியம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒடைசாலை இருந்தது. அங்கே போய் இவருடைய டிப்ளமோ வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து டிப்ளமோ வந்து பண்ண ஆரம்பித்த பிறகு இவர் நல்லாவே வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு அக்ரிகல்ச்சர் மேலே, விவசாயம் மேலே ரொம்பவே வந்து ஆர்வம் வந்துடுது. இதனால் மேற்படிப்பு படித்தா விவசாயம் தான், அந்த அக்ரிகல்ச்சர் தான் பிஎஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த ஒரு சமயத்தில் இவருக்கு இருந்தது. கரெக்டாக 1909 இந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து இவருடைய 21 வயதில் இவருடைய டிப்ளமோ வந்து முடிக்கிறாங்க. முதல் முறையா செல்மன் வாக்ஸ்மேன். கரெக்டா அந்த ஒரு சமயம் தான் இவருடைய அம்மா வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க, அந்த 1909. இதனால செல்மன் வாக்ஸ்மேன் வந்து மேற்கொண்டு படிக்கவும் முடியல. அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ்ல வந்து இவர் இருக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவர் ரொம்பவே இவருடைய அம்மா விரும்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்றது செல்மன் வாக்ஸ்மேனால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இதனால கொஞ்ச காலம் வந்து இவர் சும்மாவே இருந்திருக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறமா இவர் இங்கே இருந்தாங்கன்னா இவரை பத்தி இவங்களுடைய அம்மா பத்தின என்ன வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றனால இவர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய, அதாவது அப்போ இருந்த ரஷ்யாவில் உடைய உக்ரைன்லேருந்து இவர் வந்து வெளியேறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு. அது வந்து 1910 அங்கே வந்து இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இவருடைய அங்கிள் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் அவங்களுடைய வீட்டில் போய் இவர் தங்குறதுக்காக செல்மன் வாக்ஸ்மேன் வந்து போயிருக்கிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இவருடைய அங்கிள் வந்து விவசாய நிலம்லாம் வச்சு விவசாயம் பார்த்து வந்தாங்க. ஸோ இவருக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் மேலே ஆர்வம் இருந்தனால செல்மன் வாக்ஸ்மேனும் விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துலலாம் அடிக்கடி சில நோய்கள்னால தாக்கப்பட்டு பல பேர் வந்து இறந்தாங்க. அதாவது இந்த காய்ச்சல், குறிப்பாக டிபர்க்லோசஸ் மாதிரியான காய்ச்சல்லாம் வந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் இருந்தது. இதனால தான் அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவாங்க. 20 வயசில் இறந்து போயிருப்பாங்க, 35 வயசுக்குள்ளே இறந்து போயிருப்பாங்க. ஏன் நிறைய சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் வந்து ரொம்ப காலம் வந்து உயிர் வாழ மாட்டாங்க. 5 வயசுக்குள்ளேயே நிறைய குழந்தைகள் இறந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது காச நோய், டிபர்க்லோசஸ் மாதிரியான காச நோய் தான் முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இவருடைய படிப்பு அப்படின்றது தொடரணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் அக்ரிகல்ச்சரே இவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரட்கர்ஸ் காலேஜில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து இன்றைக்கி ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதில் போய் இவர் பிஎஸ் அக்ரிகல்ச்சர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கிறது வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அப்போ தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மாதிரியான மிகச்சிறந்த நபர்கள், அவங்களும் அவங்களுடைய ஆய்வுகளை வந்து தொடர்ந்தாங்க இந்த காச நோய்க்கு எதிராக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அந்த நேரத்துலலாம் குறிப்பாக இந்த
மயக்கமடைய வச்சு அறுவை சிகிச்சை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது யாருக்கா அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல காயம் ஏற்படும். அந்த காயமே வந்து மிகப்பெரிய காயமாகி அந்த காயம் வந்து ஆற முடியாத, அதாவது அந்த காயத்தை வந்து போக்க முடியாத ஒரு விஷயமா மாறி அதனாலேயே நிறைய பேர் கூட இறந்து வந்தாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரியான நுண்கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க முனைப்போட அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மாதிரி நபர்கள் ஈடுபட்டாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் 1914 இந்த முதல் உலகப்போர் அப்படின்ற ஏற்படுது. ஸோ ஆயிரக்கணக்கான, குறிப்பாக லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து சேதமடைஞ்சது, மக்கள் வந்து இறந்து போனாங்க. இந்த மாதிரி நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1915 செல்மன் வாக்ஸ்மேன் வந்து இவருடைய பிஎஸ் அக்ரிகல்ச்சர் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே காலேஜ்லேயே, அந்த ரட்கர்ஸ் காலேஜ்லேயே இவர் வந்து எம்எஸும் வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவருக்கு வந்து நியூ ஜெர்சி அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அழைப்பு வருது. அங்கே வந்து ஜேஜி லிப்ஸ்மேன் அப்படின்ற ஒரு நபர் இருந்தாங்க. ஸோ அவர் தான் வந்து ரிசர்ச் ஃபெல்லோவாக இருந்தார். அவருக்கீழே ஒரு உதவியாளராக, ஒரு அசிஸ்டண்ட்டாக போய் இவர் வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு சமயத்தில், செல்மன் வாக்ஸ்மேன். அப்போ அவர் வந்து இந்த சாயில் மைக்ரோபயாலஜி சம்மந்தமான ஆய்வில் தான் ஜேஜே லிப்ஸன் வந்து ஈடுபட்டாங்க. சாயில் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள், நுண்ணுயிர்கள், இது சார்ந்த ஆய்வில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ அதே ஆய்வில் இந்த ஒரு சமயத்திலிருந்தே செல்மன் வாக்ஸ்மேனும் ஈடுபட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த அலெக்சாண்டர் வாக்ஸ்மேன் வந்து ஒரு கேப்டனாக வந்து செயல்பட்டாங்க அவங்களுடைய நாட்டில், குறிப்பாக இந்த முதல் உலகப் போரின் போது. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கும்போது 1916 இந்த ஒரு வாக்கிலெல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக வந்து இவர் வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க, செல்மன் வாக்ஸ்மேன். ஸோ அதுலேயுமே சில மாதங்கள் வந்து இவர் கழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1916 எம்எஸ் வந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் மேற்படிப்பு மறுபடியும் பிஎஸ்டி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, அது வந்து பெர்க்லி, ஸோ அங்கே போய் இவர் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணி பிஎஸ்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவருக்கு ஒரு ப்ரொஃபஸராக, டாக்டரல் அட்வைசராக இருந்த ஒரு நபர் வந்து டி பிரைல்ஸ்ஃபோர்ட் ராபர்ட்ஸன் அப்படின்ற ஒரு நபர் தான். ஸோ அவருக்கு கீழே தான் இவர் வந்து இவருடைய ரிசர்ச்சை வந்து தொடர்றாங்க. குறிப்பாக இந்த சாயில் மைக்ரோபயாலஜி இதில் தான் இவருடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்தது. அடுத்து அந்த 1916 செல்மன் வாக்ஸ்மேனுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்குது. அதே 1916 டெப்ரா பி மிட்னிக் அப்படின்ற ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த டெப்ரா பி மிட்னிக் அப்படின்ற இந்த ஒரு பொண்ணும் கூட இவரை மாதிரியே உக்ரைன்லேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்த ஒரு நபராக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது செல்மன் வாக்ஸ்மேனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இன்னொரு பக்கம் இவருடைய பிஎஸ்டி ஸ்டடி, இவருடைய ரிசர்ச்சை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. 1918 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லியிலிருந்து இவருடைய பிஎஸ்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இவருடைய 30 வந்து வெளியே வர்றாங்க. இதுக்கப்புறம் இவர் ஏற்கனவே படித்த அந்த ரட்கர்ஸ் காலேஜ்லேயே போய் ஃபேக்கல்ட்டியாக அந்த ஒரு சமயத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ தான் அதே 1918 முதல் உலகப்போர் வந்து முடிவடையுது. இந்த முதல் உலகப்போர் முடிவடையும் இந்த ஒரு தருவாயில் லட்சக்கணக்கான உயிர்களை வந்து இழந்திருந்தது இந்த உலகம். அவ்வளோ உயிர்கள் வந்து போனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது. அந்த சின்ன சின்ன காயங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொற்றுகள், அந்த காயம் வந்து அப்படியே பெருசாகி தொற்று நோயாக மாறி இந்த மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சமயமெல்லாம் கார்போலிக் அமிலம் அப்படின்ற, அதாவது கார்போலிக் ஆசிட்டை தான் தொற்று நோய்க்கு எதிராக வந்து பயன்படுத்தி வந்தாங்க. ஆனால் இது அது முழுக்க முழுக்க சுத்தமாக வந்து பயன்படாது அப்படின்றது இந்த ஒரு லட்சக்கணக்கான உயிர்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், அவங்களுடைய ஆசிரியர், இவங்கெல்லாம் வெளியே வந்து சொல்கிறாங்க உலகத்துக்கு இந்த மாதிரி இனிமேல் கார்போலிக் ஆசிட் அப்படின்ற பயன்படுத்தாதீங்க, அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இந்த நோய்களெல்லாம் போக்குறதுக்கு இல்லை அப்படின்றத வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உட்பட இந்த மருத்துவ உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்தனால அந்த ஒரே ஒரு நோக்கமாக இருந்தது இந்த நுண்கிருமி அழிக்கக்கூடிய மருந்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஆய்வில் இன்னொரு பக்கம் வந்து இந்த உலகத்துடைய மருத்துவ உலகமே அப்படியே இயங்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இவரை பொறுத்த வரைக்கும், அதாவது செல்மன் வாக்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும், அவர் இந்த சாயில் மைக்ரோபயாலஜி அப்படின்ற மண் நுண்ணுயிரியல் இது சார்ந்த ஆய்வில் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மண்ணிலேயே வளரக்கூடிய சின்ன சின்ன தாவரங்கள், சின்ன சின்ன செடிகள், அதே மாதிரி பயிர்கள், இதெல்லாமே வந்து நல்ல நுண்ணுயிர்கள் மூலமாக வந்து பாதுகாக்கப்படுது. அதாவது பாக்டீரியா அப்படின்னாலே பேட் பாக்டீரியா மட்டும் கிடையாது, குட் பாக்டீரியாவும் இருக்குது. அந்தந்த பாக்டீரியா தான் ஹைட்ரஜன் இந்த மாதிரியானதை வந்து நொதிச்சு அந்த செடிகளுக்கு வந்து வழங்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை செல்மன் வாக்ஸ்மேன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே விவசாயம் பார்த்து வந்தனால, அக்ரிகல்ச்சர் படித்தனாலையும் இவருக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வேகமாக வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் இதை இவர் அறிவிக்கும் போது அந்த ஒரு நபர்கள், அங்கே இருந்த நிறைய பேர் வந்து அதை அந்தளவுக்கு ஏற்றுக்கலை. நிறைய ஒரு வேடிக்கையாக
தான் பார்த்தாங்க. செல்மன் வாக்ஸ்மேனை ஒரு வேடிக்கையாளராக தான் பார்த்தாங்க. ஸோ இவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் செல்மன் வாக்ஸ்மேன் தொடர்ந்து 1920களுக்கு பிறகும் இவருடைய ஆய்வுகளை தொடர்றாங்க. ஆய்வுகளை தொடர்றது மட்டும் இல்லாமல் அந்த ஆய்வு கட்டுரைகளையுமே இவர் வந்து தொடர்ந்து வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜேர்னல் சயின்ஸில் தான் இவருடைய ஆய்வு கட்டுரைகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் இவருடைய ஆய்வுகள் வந்து இன்னும் மென்மேலும் வந்து பெருகிட்டே போகுது. இவருடைய ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு போய் ப்ராக்டிக்கலாகவே நிறைய வந்து நிரூபித்து காமிக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்துலலாம் இருந்து அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகள் அது எப்படி மக்கி போகுது அப்படின்ற இந்த ஒரு விஷயங்களை கூட செல்மன் வாக்ஸ்மேன் வந்து விளக்கியிருந்தாங்க. இப்படி இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி விளக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆய்வு கட்டுரைகள் எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் புக்ஸும் எழுதுறது. இப்படி இவர் புக்ஸ் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் எழுதுறது. செல்மன் வாக்ஸ்மேன் மட்டும் எழுதாமல் ஒரு சில நேரங்களில் செல்மன் வாக்ஸ்மேன் மட்டும் எழுதுவார், இல்லைன்னா இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து கோஆத்தர் பண்ணி இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து எழுதுறது. இந்த மாதிரி செல்மன் வாக்ஸ்மேன் வந்து எழுதினாங்க. இந்த மாதிரி 1926 என்சைம்ஸ் அப்படின்ற ஒரு படைப்பை வந்து இவர் வெளியிடுறாங்க ஜேர்னல் சயின்ஸில். இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஆண்டே 1927 இந்த ஒரு சமயத்துலலாம் மேற்கொண்டு இவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாயில் மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. இந்த ஒரு புத்தகம் தான் மிகப்பெரிய அளவில் செல்மன் வாக்ஸ்மேனை அப்படியே ஒரு கவனத்தை ஈர்க்க வச்சது. இந்த ஒரு சமயத்தில் தான் எல்லாருமே அவரை வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக அதுக்கு அடுத்த ஆண்டு 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்னால பெனிசிலின் வந்து கண்டறியப்படுது. இந்த பெனிசிலின் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றதே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம், அதை போய் பார்த்தா இந்த சுவாரஸ்யம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 1928 பெனிசிலின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பெனிசிலின் அப்படின்றது தான் உயிர்கொல்லி, அதாவது இந்த ஆன்டிபயாட்டிக் முதல் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லி இதை தான் வந்து பயன்படுத்தணும் காயங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தாலும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெனிசிலின் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து சின்ன சின்ன நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறது வந்து அப்படியே தடுத்து நிறுத்தப்படுது இந்த ஒரு பெனிசிலின் மூலமாக. இந்த ஒரு சமயத்தில் செல்மன் வாக்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பெனிசிலின் அப்படின்றது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, கரெக்டாக வந்து நிறைய நோய்களை வந்து தீர்க்குது, ஆனால் இன்னுமே கூட இன்னும் எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதாவது பெரிய பெரிய நோய்களை வந்து டிபர்க்குலோசஸ் மாதிரியான பெரிய பெரிய காய்ச்சல்களை வந்து குணப்படுத்தக்கூடிய அளவில் இந்த பெனிசிலின் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்றத வந்து செல்மன் வாக்ஸ்மேன் வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இவருமே ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாமே வந்து கண்டறியணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இவருடைய ஆய்வுகளையுமே வந்து தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் கரெக்டாக 1931 சைலண்ட் த சைலண்ட் த மைக்ரோப்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து இவர் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஆய்வுகளுமே தொடர்ந்து வந்தது. ஆய்வுகள் தொடர்ந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து கண்டறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்துலலாம் இவர் கிட்டத்தட்ட ஓராண்டு முடிஞ்சிருந்தது. அதாவது 1931 இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சாயில் மைக்ரோபயாலஜியாக வந்து இருந்தாங்க அந்த ராட்கர்ஸ் காலேஜில். ஸோ இவர் படித்த காலேஜ்லேயே ஃபேக்கல்ட்டியாக இருந்து இப்போ ப்ரொஃபஸராகவே அந்த சாயில் மைக்ரோபயாலஜிக்கு வந்து இருந்தாங்க. ஸோ இது வந்து 1930 இவர் நியமிக்கப்பட்டார் ப்ரொஃபஸராக. இது 1931 தான் இவர் இந்த புக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் இவர் கண்டறிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை வந்து இவர் கண்டறிகிறாங்க. அப்படி கண்டறிஞ்சு வரும்போது நிறைய கண்டறிகிறாங்க. குறிப்பாக இந்த கிளாவிசின் இந்த மாதிரியான, அதே மாதிரி நியோமைசின் இந்த மாதிரியான நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாமே இவர் வந்து கண்டறிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குதா அப்படின்னா அதுக்கு தான் ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு உயிர் தேவை. அதாவது எடுத்தவுடனே எந்த ஒரு மருந்தையுமே மனிதர்கள் மேலே பயன்படுத்த மாட்டாங்க. அதனால செல்மன் வாக்ஸ்மேன் வந்து ஒரு பிக்ஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இதை வந்து சீனி பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான பிக்ஸ் அப்படின்றது வந்து இந்த பன்றிகள் அப்படின்றது வந்து கரெக்டாக இந்த நோய்களை வந்து ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த மருந்தை செலுத்தி பரிசோதனை பண்ணுறதுக்காக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தி தான், அந்த ஒரு உயிரினத்தை பயன்படுத்தி தான் இவர் வந்து அந்த செல்மன் வாக்ஸ்மேன் வந்து அந்த மருந்தெல்லாம் சோதனை செய்ய ஆரம்பிச்சிருந்தார். ஆரம்பத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் போக போக இவருக்கு சக்ஸஸுமே தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்து சக்ஸஸும் வந்து கிடைச்சிட்டு வரும்போது இன்னொரு பக்கம் இந்த மக்கிற இலைகள் மக்கக்கூடியது, அந்த இலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்கன்ஸ் அது சார்ந்த ஆய்வுகள் எல்லாமே இவர் வந்து ஈடுபட்டாங்க. அது ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் 1936 இவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு புக்கை வந்து வெளியிடுறாங்க, ஹியூமஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஹியூமஸ் அப்படின்ற இதோடைய இன்னொரு ஒரு டைட்டிலாக இருந்தது, ஆரிஜின் கெமிக்கல் காம்போசிஷன் அண்டு இம்பார்ட்டன்ஸ் இன் தி நேச்சர் அப்படின்ற அந்த ஒரு பேர்லையும் இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு 1936 இந்த ஒரு ஆண்டுகளுக்கு பிறகெல்லாம் இவர் வந்து மெரைன் பாக்டீரியாலஜி அது சார்ந்த ஆய்வுகளையுமே வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கடல் சார்ந்த விஷயங்கள், கடலில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் அதோடைய ஆய்வுகள் வந்து தொடர்ந்து இந்த ஒரு சமயத்தில் தான் செல்மன் வாக்ஸ்மேன் வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ
இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து 1940களில் இந்த ஒரு காலகட்டத்திலலாம் இவர் நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1938லேயே பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சாயில் மைக்ரோபயாலஜி அப்படின்ற இவருடைய புக்கை வந்து மறுபதிப்பு வந்து செஞ்சு வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னமே 1940களுக்கு பிறகு நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக நியோமிசைன் அப்படின்ற அந்த ஒரு ஆன்டிபயாட்டிக், அதுக்கப்புறம் இந்த கிளாவிசைன், இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட விஷயங்களை வந்து இவர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக 1943 ஆண்டில் இவர் கண்டுபிடிச்சது தான் மிகப்பெரிய விஷயம். ஸ்ட்ரெப்டோமைசைன் அப்படின்ற ஒரு ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக்கை வந்து அப்படியே பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது டிபர்குலோசஸ் அப்படின்ற நோயினால் பல பேர் வந்து இறந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த நோய்க்கு ஏற்ற ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு ஆன்டிபயாட்டிக்காக இந்த ஒரு சமயத்தில் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்றது தான் இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் மட்டும் கண்டுபிடிக்காமல் இவர் கூட சில ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஆல்பர்ட் சார்ஜ் மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ ஆல்பர்ட் சார்ஜ் மாதிரியான நபர்கள் வந்து இவர் மேலே கேஸ் போடுறாங்க. அது வந்து பேட்டன்ட் இவர் வாங்கக்கூடாது, இதை வந்து நான் தான் சேர்ந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. அப்போ செல்மன் வாக்ஸ்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1943 ஆண்டில் இவர் இராணுவத்துக்கு போயிட்டார். அப்போ என்ன இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்தது. ஸோ இராணுவத்துக்கு போயிட்டார், வெறும் 3 தான் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. நான் தான் இரவு பகலாம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவருக்கு ஒரு சின்ன பங்கு தானே ஒழிய மற்றபடி இவர்னால தான் நான் கண்டுபிடிச்சேன் கிடையாது அப்படின்றத அந்த ஒரு சமயத்தில் செல்மன் வாக்ஸ்மேனும் வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ இதனால் இவருக்கு தான் வந்து செல்மன் வாக்ஸ்மேனுக்கு தான் வந்து விசாரணையெல்லாம் முடிஞ்சு இவருக்கு தான் வந்து உறுதி செய்யப்பட்டது. ஸோ இவருக்கு தான் நிறைய பொறுப்புகளும் நிறைய அவார்ட்ஸுமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாம் உலக போர்னால் இறக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே வந்து தடுக்கப்பட ஆரம்பிக்குது இந்த பெனிசிலின் மூலமாக. அதே மாதிரி இந்த டிபர்க்ளோசஸ் நோய் மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் மூலமாகவும் வந்து அந்த பாதுகாப்பு அப்படின்றது ஏற்படுது. அந்த ஒரு சமயத்தில் தான் கரெக்டாக 1944 இவருடைய இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஃபங்காய் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு புக்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ண பிறகு இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க்காக வந்து இருந்து வந்தது. இதுக்கப்புறம் 1945 மைக்ரோவியல் ஆன்டகாசினிசம்ஸ் அண்டு ஆன்டிபயாட்டிக் சப்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இரண்டாம் உலக போரும் முடிஞ்சது. இது சார்ந்த நிறைய இவருடைய அந்த ஆன்டிபயாட்டிக்ஸும் நிறைய பயன்படுத்தப்பட்டது, பெனிசிலினும் பயன்படுத்தப்பட்டது. இதனால் நிறைய உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டது. இதனாலேயே செல்மன் வாக்ஸ்மேனாக இருக்கட்டும், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்காக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஃபாதர் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ், அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரி இவருடைய வாழ்க்கை வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அப்போ 1948 ஆல்பர்ட் லாஸ்கர் அவார்டு வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயத்தில் 1949 இவர் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற இவருடைய அந்த கண்டுபிடிச்ச அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் சார்ந்த ஒரு ஒர்க்கையே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, நேச்சர் அண்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 1950 த ஆக்டினோமிசிட்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டினோமிசிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து தான் இந்த நுண்ணுயிரிகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி உருவாகுது அப்படின்றத வந்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பேசிக் கான்ட்ரிபியூஷன் இந்த அளவுக்கு சயின்ஸுக்கு இவர் கொடுக்குறார் அப்படின்றனால லேவனோக் பிரைஸ் வந்து 1950 இவருக்கு வழங்கப்படுது. இப்படி இவ்வளோ பிரைஸ், இவ்வளோ மெடல்ஸ் வந்து இந்த ஒரு சமயத்தில் செல்மன் வாக்ஸ்மேன் பெற்றாலும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த உலகத்திலேயே நோபல் பிரைஸ் தான். ஸோ அது 1952 நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது மருத்துவம் அல்லது உடலியல், இந்த உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்படுது. ஆனால் இது மருத்துவத்திற்கான அப்படின்னு சொல்லலாம், இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையுமே எடுத்துப்பாங்க, அதாவது உயிரியல் உடலியல் அதே மாதிரி மருத்துவம், இந்த ரெண்டுத்துக்கு இந்த ரெண்டு ஏதாவது ஒன்றுக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இவருக்கு வந்து மருத்துவத்திற்கான நோபல் பரிசு தான் 1952 செல்மன் வாக்ஸ்மேனுக்கு வந்து வழங்கப்படுது. மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் கூட இந்த ஆல்பர்ட் சார்ஸ் அப்படின்றவர் பெரிய அளவில் வந்து கேஸ்லாம் போட்டாங்க, பட் அது எந்த அளவுக்குமே வந்து நிரூபிக்கப்படலை. செல்மன் வாக்ஸ்மேன் தான் முழுக்க முழுக்க இந்த ஸ்ட்ரெப்டோமைசினை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக இருந்திருக்கிறார் அப்படின்றது வந்து உறுதி செய்யப்படுது. இந்த ஒரு 1952 இவர் வந்து இந்த சாயில் பயாலஜி அப்படின்ற இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, சாயில் மைக்ரோபயாலஜி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, அந்த ஒரு பொறுப்புமே இவருக்கு வந்து இந்த ராட்கர்ஸ் காலேஜில் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த ஒரு சமயத்திலேருந்து இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் மைக்ரோபயாலஜியை வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1953 நியோமைசின் அப்படின்ற இந்த ஒரு ஆன்டிபயாட்டிக் சம்மந்தமான ஒரு ஒர்க்கை வந்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1954 ஆண்டில் மை லைஃப்
வித் தி மைக்ரோப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரில் இவருடைய ஒரு ஆட்டோ பயோகிராஃபி வந்து இவர் வெளியிடுறாங்க. ஸோ இது பிற்காலத்தில் வந்து திருத்தவும் பட்டது, ஆனால் இது எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இவர் மட்டும் ஃபேமஸ் ஆகாமல் இவருடைய புக்ஸ் மட்டும் ஃபேமஸ் ஆகாமல் இவர் கண்டுபிடிச்ச அந்த எஃபெக்டிவான இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற இந்த ஒரு ஆன்டிபயாட்டிக்குமே பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனது. நிறைய பயன்படுத்தினாங்க 1960s. இந்த ஒரு காலத்திலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படுறதுக்கு செல்மன் வாக்ஸ்மேன் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னை காலகட்டத்தில் அந்த இந்த ஸ்ட்ரெல்லோமைன்ஸ் அப்படின்ற இவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற இவர் கண்டுபிடிச்ச அந்த ஆன்டிபயாட்டிக் வந்து வேற ஒரு ட்ரக்ஸோடு சேர்ந்து தான் பயன்படுத்தப்படுது. ஏன்னா சில பின்விளைவுகளும் இருக்கும், எப்போவுமே மறந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இருக்கும். ஸோ அதுக்கு இது இந்த ஆன்டிபயாட்டிக்கும் இருக்குது அப்படின்றனால சில ட்ரக்ஸோட இது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் கூட பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது 1964 இந்த ஒரு சமயத்தில் வந்து செல்மன் வாக்ஸ்மேன் வந்து இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து இவருடைய படைப்பை வந்து வெளியிடுறாங்க. அந்த படைப்பு வந்து குறிப்பாக த கான்க்வீஸ்ட் ஆஃப் டிபர்க்குலோசஸ் அப்படின்னு சொல்லி அதை சார்ந்த ஒரு இவர் எந்த இதுக்காக ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிச்சாரோ அதுக்குண்டான விஷயத்தையே இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு 1968 இவருடைய 80th பர்த்டே அன்னைக்கு சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் செல்மன் ஏ வாக்மேன்ஸ் அப்படின்ற இவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை சார்ந்து ஒரு படைப்பு அப்படின்ற 1968 வந்து வெளியிடப்பட்டது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச செல்மன் வாக்ஸ்மேன் வந்து தொடர்ந்து நிறைய அங்கீகாரம் பெற்றாங்க, பெரிய புகழ்பெற்ற ஒரு நபராக இருந்தாங்க. அடுத்து இவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஏற்றுக்கப்பட்டது, பிற்காலத்தில் எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் இறுதி 1973 ஆகஸ்ட் 16 அன்னைக்கு இவருடைய 85th வயதில் இந்த செல்மன் வாக்ஸ்மேன் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் இறந்து போயிட்டா கூட இவருக்கு பிறகு வந்த பல உயிர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு முக்கியமாக இருந்தது இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற இவர் கண்டுபிடிச்ச ஆன்டிபயாட்டிக் தான். ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் தந்தையான செல்மன் வாக்ஸ்மேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.